தேவாலயத்தில் நடைபெற்ற திருவிழாவில் தனது மகனை அழைத்து அமைச்சர் ஐ பெரியசாமியிடம் ஆசீர்வாதம் பெறும்படி அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பணித்த காட்சிகள்தான் இவை. திண்டுக்கல்லில் அமைந்துள்ள புனித வியாகுல அன்னை தேவாலயத்தில் பாஸ்கு திருவிழாவையொட்டி தேர்பவனி நடைபெற்றது. இதில் அமைச்சர் ஐ பெரியசாமி, திண்டுக்கல் தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சச்சிதானந்தம், மேயர் இளமதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அதே நேரத்தில் விழாவில் பங்கேற்க வந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், எஸ்டிபிஐ கட்சி வேட்பாளர் நெல்லை முபாரக் உள்ளிட்டோர் மரியாதை நிமித்தமாக அமைச்சர் ஐ பெரியசாமியிடம் கை கொடுத்து நலம் விசாரித்தனர். அதன்பின் இருக்கையில் அமர்ந்திருந்த திண்டுக்கல் சீனிவாசன் தனது இளைய மகன் சதீஷை அழைத்து அமைச்சர் ஐ பெரியசாமியிடம் அறிமுகம் செய்து வைத்ததுடன் அவரது காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெறும்படி கேட்டுக் கொண்டார். இதனை ஏற்று ஐ பெரியசாமியின் காலை தொட்டு சதீஷ் ஆசி பெற்றார். அதன்பின் திமுக அதிமுக கட்சியினர் இணைந்து தேர்பவனியை தொடங்கி வைத்தனர். அப்போது விழாவிற்கு பாஜகவினருக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லையா என்று திண்டுக்கல் சீனிவாசன் கேட்டறிந்ததால் அதிமுகவினரை அதிர்ச்சியடைந்தனா்.